ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டீச்சர். 2022 ரிலீஸ் ஆன மலையாளம் மூவி. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னென்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருக்கிற நம்ம கதாநாயகி, அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள யாரோ வந்து கெடுக்கிறாங்க. அப்படி பண்ணுறது யார், அவங்கள ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறவங்களுக்கு இந்த டீச்சர் என்ன மாதிரியான பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்ற கதையை த்ரில்லிங்காக சுவாரஸ்யமாக நம்மளுக்கு காட்டியிருக்க கதை தான் இந்த படம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான மூவிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பிரிய தமிழ் டப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மூவிக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல ஹீரோயின் கண்ணை முழிக்கிறா தூக்கத்துல இருந்து. ஏதோ ஒன்று நடந்த மாதிரியே ஞாபகம், ஆனா எதுவுமே நினைவில்ல. அப்படி ஏஞ்சி பார்க்கும்போது புருஷங்கார வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கா, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு. என்ன எழுப்ப வேண்டியதானே, நான் காஃபி போட்டிருப்பேன்லன்னு சொல்லிட்டு இருக்க. நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க புருஷனும், இவ்வளவு ஒர்க் பண்ற அந்த ஸ்கூல் தான் ஸ்போர்ட்ஸ் மீட்ல ஃபர்ஸ்டா வந்திருக்குன்னு சொல்லி நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அப்போ காதை பார்த்தா காதுல இருக்கிற ஒரு தோடை காணும். அதை கேட்ட உடனே அவளுக்கா எதுவுமே ஞாபகம் இல்லை. அடுத்து இவன் வேலைக்கு கிளம்புறா சொல்லிட்டு கிளம்பும் போது அவனை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு ஏதோ ஒன்று நடந்த மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாவ. அவள் உடம்பு முழுக்க துணியை கழட்டிட்டு செக் பண்ணுறா. ஏதனா ஒரு அடிபட்டிருக்கா, அதனால தான் இந்த மாதிரி பெயினாக இருக்கா அப்படின்ட்டு ஒன்று நான் பார்த்துட்ருக்க. அடுத்து கட் பண்ணா ஹீரோ ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டலில் கம்பவுண்டராக வேலை செய்கிறாங்க. ஹீரோக்கு 4 வருஷமாக குழந்தை இல்லை. அது சம்மந்தப்பட்ட விஷயமா ஒரு டாக்டர் பார்க்க சொல்லி ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆனால் ஃப்ரெண்டுடைய அட்வைஸை மறுத்த ஹீரோ அவர் ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த டாக்டர் கூடிய சீக்கிரத்திலே உங்களுக்கு குழந்தை பிறக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. அந்த நேரமாக பார்த்து ஒரு போலீஸ்காரர் ஒரு குழந்தையுடைய டீட்டெயில்ஸை கேட்டு வராங்க. அந்த குழந்தைகிட்ட ஹீரோவை டைரெக்டாக கூட்டிகிட்டு போக, அப்போ அந்த குழந்தையோட கேஸை படிக்க சொல்லி ரைட்டர் படிக்க சொல்ல, படிக்க படிக்க அந்த அம்மாவுக்கு ரொம்பவே அழுகியாக வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த குழந்தை எப்படி தொட்டாங்க, என்ன ஆச்சுன்ற விஷயத்த படிக்க படிக்க அவங்களுக்கு கோவம் வந்து அந்த நிறுத்த சொல்ல, அந்த போலீஸ்காரரும் நிறுத்த சொல்லிட்டு அந்த கேஸை விசாரிக்கிற இந்த போலீஸ் சொல்கிறாரு, இது மாதிரி தான் நாளை பின்ன கோர்ட்டில் இந்த கேஸ் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு கேள்வியாக கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையோட எதிர்காலம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா, சொசைட்டி பற்றி யோசிக்க மாட்டிங்களா, சொசைட்டியில் எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அவங்கள மிரட்டாமல் மிரட்டல் விட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிறதுக்கு ஒத்துக்க வச்சுறாரு. அவங்களுக்கும் வேற வழி இல்லாம கேஸை வாபஸ் வாங்கிடுறோன்னு சொல்ல, ரைட்டர் கிட்ட அதை எழுதி வாங்க சொல்லிட்டு குழந்தைகிட்ட போயிட்டு உனக்கான காம்பன்சேஷன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வெளியில வர, வெளியில இதெல்லாம் ஹீரோ ஒட்டு கேட்கதா போலீஸ்காரர் பாத்துறாரு. இதெல்லாம் இங்கே மறந்துருன்னு போலீஸ்காரர் ஹீரோவை மிரட்டிட்டு போக அவரை தலையாடிட்டு நிக்க. அடுத்து கட் பண்ணா ஹீரோயின் ஸ்கூலுக்கு போயிட்டு வாட்ச்மேன் கிட்ட சாவி கேட்கிறாங்க. சாவி உங்ககிட்ட தான் இருக்கான்னு கேட்க, ஆமாமா நேற்று நைட்டு நான் தானே பூட்டினேன், நீங்க தானே கடைசியா போனீங்கன்னு வாட்ச்மேன் சொல்ல, சாவி வாங்கி போறேன் கிளம்புறாங்க. அடுத்து கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி அவங்க அம்மா இருக்கிற தீவுக்கு போறாங்க. ஹீரோட அம்மா வந்து ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு ஆள். அவங்க வந்து எல்லா மக்களுக்காகவும் அந்த தீவுக்காகவும் போராடி அந்த தீவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் ஏற்படாம பாத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் உள்ள ஆளு. எல்லாருக்கும் ஒரு தலைவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு அவங்க பேசுறதெல்லாம் பண்றதெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் பூரிச்சு போற அளவுக்கு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினோட மாமியார்க்கார் இருக்காங்களே, அவங்க பார்க்க ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்காங்க, ஆனால் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸான ஆள் போல. அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு தீவுக்கு போயிட்டு சந்தோஷமாக இவங்களோட லீவ் நாட்களெல்லாம் கழிச்சுட்டு திரும்பவும் ஹீரோயின் வீட்டுக்கு திரும்புகிறா. அங்கே வந்துட்டு சடனாக அவளுடைய ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை எடுத்து பார்க்குறா. அப்போன்னு பார்த்தா இவளுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் காத்திருக்கு. 4 வருஷமாக குழந்தைங்களே இல்லை, ஆனால் இப்போன்னு பார்த்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பார்த்து இவ சந்தோஷப்படாமல் படபட பார்க்குறா. அடுத்து அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து அவள் கூட வேலை செய்கிறாள் கலீக், அவ
கிட்ட காட்ட இது சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அவளா சொல்றா, நீ அதை பத்தி எதுவும் மறக்கலையா? நீ ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, அதெல்லாம் உன்னுடைய மனப்பிராந்தி அப்படின்ற மாதிரி இவ என்னென்னமோ சொல்லி ஆறுதல் பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினா அவளால தாங்க முடியல, என்னால அது நம்பவே முடியல, நான் நிம்மதியா இருந்தேன், ஆனா என் லைஃப்ல வந்துட்டு எல்லாமே மாறி போச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்ன மறைச்சு வச்சே பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதுக்கடுத்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, இதை பத்தி உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலையான்னு சொல்ல அவளும் சொல்ல வேணாம்னு சொல்லிக்கிறா. அன்னைக்கு நைட்டே அவன் புருஷங்காரன் ஏந்திரிச்சு அவ பேரை கூப்பிட்டுட்டே இருக்க அவள் ஆளே காணோம். வெளியில வந்து பார்த்தா வெளியில போன்ல ஏதோ ஒன்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்றேன்னு கேக்குறான். நான் செட்டிங் மாத்திட்டு இருக்கேன்னு கேட்க, 2 மாசம் ஆயிடுச்சு இப்பதான் செட் பண்றியா, அந்த போன் வேலை செய்தா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு போறான். அப்போன்னு பார்த்து சீக்கிரம் வந்து தூங்குன்னு சொல்லிட்டு போக இவ வந்து போன்ல பாக்குறா கொல்லம் டீச்சர் செக்ஸ் வீடியோன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு அதை சர்ச் பண்ணி பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது அவளுக்கா ஏதாவது ஒன்று வருமா அப்படின்ற மாதிரி அப்படியே டவுட்லேயே பார்த்துட்ருக்கா. திரும்பவும் ஒரு சத்தம், சீக்கிரம் வந்து தூங்குன்னு சொல்லி புருஷங்காரன் கத்த அவளா பதட்டத்தில் அதை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப போய் படுத்துக்கிறா. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் இந்த கலீக் இருக்காங்கள அவங்க சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேறு ஒரு ஸ்கூலில் தெரிஞ்ச டீச்சர் மூலமா கிடைச்சிதான். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவகிட்ட கொடுத்துட்டு, நீ சொன்ன மாதிரியே 1 வீக்காக சர்வேலன்ஸ் கேமரா எதுவுமே ஒர்க் ஆகலை, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்திட்டு அவள் போக. அடுத்த வீட்டில் இந்த ஃப்ரெண்டும் ஹீரோவும் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்த ஹீரோ ஏதோ ஒரு சிகரெட்டை தேட போக அந்த கபோர்டில் இவ டெஸ்ட் எடுத்தால ப்ரெக்னன்சி அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறாரு. அதை படித்த உடனே இவருக்கு அந்த குழந்தை பொறுக்க போகிறது நினச்சி சந்தோஷப்பட்டு குடிச்சிட்டு ஃப்ரெண்டுக்காரர்கிட்ட அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் காட்ட, பரவாயில்லடா சாதிச்சிட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்டும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணாரு. அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் இதை பத்தி சொல்லுவா, ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவகிட்ட எதனா சொல்லணுமான்னு கேட்டுட்டு இருக்க. அவ எதுவுமே சொல்லாம குட் நைட்டுன்னு சொல்லிட்டு சடனா தூங்கிறா. அவளும் எப்பயாச்சும் சொல்லுவா பொறுமையா சொல்ல நினைக்கிறா போல இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் சந்தோஷமா தூங்கிட்டு இருக்காரு. ஃபேஸ்புக்ல ஒரு பையனோட டீடைல்ஸ் பார்த்துட்டே இருக்கா. அப்போ இன்விடேஷன் ஒன்று இருக்கு, அதை பார்த்த உடனே நான் அம்மா வீட்டுக்கு போனா அம்மா குடம் சரியில்லைன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு உடனே தங்கச்சிக்காரிக்கு கால் பண்ணி நான் வரேன்னு சொல்றா. அடுத்து தங்கச்சியும் அம்மாவும் இவ வரப்போறான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆட்டோல இறங்கி ஒரு வீட்டுக்கு போறா, அது இவளோட வீடு கிடையாது. அந்த ஃபேஸ்புக்ல ஒரு பையனோட டீடைல்ஸ் பார்த்துட்டு இன்விடேஷன்லாம் பார்த்தால அந்த இன்விடேஷன் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு தான் நேரா போறா. அங்க போயிட்டு அந்த பையன் பேர் சந்தீப், அவன் பேரை சொல்லி கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் சந்தீப்பா கூப்பிட அவனும் வந்து இவனை இன்வைட் பண்ணி ஜூஸ் குடிக்கிறீங்களா டீச்சர்னு கேட்கறான். இல்ல வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டு வீடு பார்க்க வந்தேன், அப்படியே உன்னையும் நீ பார்த்துட்டு போலாம் நீங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினை வெயிட் பண்ண சொல்லி சந்தீப் அங்கேருந்து கிளம்ப டிசைன் டிசைனாக மாப்பிள்ள உள்ள ஸ்டில்லு கொடுத்துட்ருக்காரு. இவ வெளியில் வெயிட் பண்ணும்போது 3 பேர் வந்து உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக அவங்க பேகெல்லாம் பிடுங்கி ரேணு அமிச்ச ஆள் தானே நீ அப்படின்னு மிரட்டிகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சந்தீப் வந்துட்டு, நீங்கள் யார் நினச்சி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, அவங்க எங்கள் டீச்சர் தெரியுமா ஸ்போர்ட்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அவள் ரேணு அமிச்ச ஆள் நினச்சிட்டு தான் அப்படி பண்ணோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டுருக்காங்க. உள்ளே ஒரே அலறல் சத்தமாக கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த மாப்பிள்ளைக்கார மேலே யாரோ ஆசிட் அடிச்சிட்டாங்களாம், அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அதை பார்த்த டீச்சருக்கு அல்ல இல்லை நடா நடக்குதுங்கன்னு ஒரு பதட்டத்திலே நிற்கிறா. அடுத்து அவங்க தங்கச்சிக்காரிக்கு கால் பண்ணி நான் வந்துடுறேன் என்ன டைம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்க ஹாஸ்பிட்டலில் டீச்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஒருத்தவங்க மெட்டினாங்கல்ல பேகெல்லாம் பிடுங்கி அவங்க கிட்ட வந்துட்டு, ரேணுன்ற பொண்ணு மாப்பிளே ஒன் சைடாக லவ் பண்ணலாம், அவள் கீழ் ஜாதி பொண்ணா, அவளோட குணமே அப்படிதான், அவள் அமிச்ச ஆளை நினைச்சிட்டு நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் சாரின்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து சந்தி பண்ணிட்டு காதல லைட்டாக ஆசிட் பட்டிருக்கு, இந்த ரேணுவோட கசின் தான் அந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்ல அவளை மாப்பிளை கட்டிக்க முடியலன்னு கோவம், அதனால தான் அது மாதிரி எல்லாம் பண்ணுறான்னு சொல்லி கூட இருக்கவங்க கத்திட்டே இருக்க ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோனை ட்ராக் பண்ணுறதா சந்தீப் சொல்ல அவங்களும் காலை ஏறி வராங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு கேட்க, அவங்கெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க, அவங்க வரவே மாட்டாங்க, அவங்கள பற்றி பேசாதீங்கன்னு கோவப்பட்டுட்டு இருக்கான் சந்தீப். ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்ட உடனே சந்தீப்க்கு கோவம் வந்துடுது, அவனுங்க இனிமேல் வரமாட்டானுங்க டீச்சர், எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சிச்சு இல்லை, அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க, அதனால என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. புருஷங்காரன் எங்கே இருக்கேன்னு கேட்க அவள் வந்து தங்கச்சிக்காரி கூட ஷாப்பிங்கில் இருக்கேன்னு போய் சொல்கிறத சந்தீப் நோட் பண்ணிக்கிறான். நீ கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பஸ் அப்போ இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக சந்தீப்பும் காரில் வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஒரு கடைக்கிட்ட ஓரமாக போயிட்டு பதட்டமாக நின்றுட்டுருக்கா. அடுத்த ஒரு கடைக்குள்ளே போயிட்டு அங்கே கடைக்காரர் என்ன வேணும்னு கேட்க லைம் ஜூஸ் போடுங்கன்னு சொல்ல ஒருத்தன் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டே இருக்கான் குறுக்குன்னு. அவனையும் சமாளிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு படபரப்பாகவே இருக்கா. அது என்ன நடக்குது ஏது நடக்குது
நடக்குதுன்னு தெரியல. திரும்பவும் கார் கிட்ட வந்துட்டு, பஸ் இருக்கான் கடைசி பஸ்ஸு, நான் கிளம்புறேன், என்னை ட்ராப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், டச்லேருன்னு சொல்லிட்டு அவளோட பேக் எடுத்துட்டு திரும்பவும் பஸ்ஸுக்கு போறா. பஸ்ல ஏறி உட்காந்து பேக்குள்ள இருக்கிற போன் எடுத்து பாக்குறா. அதுல ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஹெட்செட்டை காதில் வச்சுட்டு, கடவுளே உன் மேல பாரத்தை போட்டுதான் இது பண்றேன், எதுவும் அந்தாலும் நல்லதே காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பிளே பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. இந்த பையன் வேற ஒரு பையன்கிட்ட போன்ல பேசியிருக்கான். அதாவது அவங்களெல்லாம் பார்க்கணும், நான் பேசணும், இவ வந்து திரும்ப திரும்ப அந்த பசங்களை பத்தி கேட்டுட்டு இருக்கா, நான் தான் மாட்டிட்டு முடிக்கிறேன், எங்க அண்ணனுக்கு கல்யாணம் இருக்குன்னு சொல்ல ஆப்போசிட்ல பேசுறவன் சொல்றான், அவங்க கொடுத்தது ரூஃபனா அது செடியூஸ்க்கு கொடுப்பாங்களாம், அது மட்டும் இல்லாம 24 மணி நேரத்துக்கு எந்த ஒரு ஞாபகமும் இருக்காதான், எதுவுமே நினைவு வரதான், டெஸ்ட்ல கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு அதிர்ச்சி ஆகுது. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துல ஃபேஸ்புக் எல்லாம் ஓபன் பண்ணி அந்த பசங்க யார் என்ன ஒரு டீடைல் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த தங்கச்சிக்காரி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அழுது தீக்கிறா. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இவங்க ரெகுலரா போற ஹாஸ்பிட்டல் தான். அங்க போய் உட்கார்ந்த ஹீரோ அப்ப டாக்டர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அபாஷனை பத்தி ஹீரோயின் கேட்டிருந்தாலாம், அதாவது நீங்க 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்திருக்கீங்க, இப்போன்னு பார்த்து குழந்தை நின்னுருக்கு, ஆனா அபாஷனை பத்தி அவ பேசுறா, அதாவது இனிமே அபாஷன் பண்ணாலும் குழந்தை பொறுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த நேரம் பார்த்து வேற ஒரு பேஷண்ட் வந்து அவங்க வந்து குழந்தை வச்சிருக்கத பார்த்த ஹீரோ ஃபீல் பண்ற ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கால, அப்போ ஒரு இடத்துல ரிலாக்ஸா உட்காரும் போது ரெண்டு பேர் வந்து வெடி மருந்து பாக்ஸ் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வைக்கிறாங்க. அது வந்து குவாரியெல்லாம் வெடிக்க வைப்பாங்கல்ல அந்த மாதிரியான வெடி மருந்து போல, அது வெடிக்கலையாம். அந்த வெடி மருந்து எடுத்துட்டு வந்து அங்க வச்சுட்டு இருக்கும்போது இவ அதை எடுத்து பாக்குறா. அப்படியே சின்ன வயசுல அவங்க அப்பா கூட இருக்கிற ஞாபகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அவங்க அப்பாவுடைய மிகப்பெரிய தோழன் நண்பனான ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு இவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா வருத்தப்படுறியா, அபூவை ஏன் பார்க்க மாட்டேன்ற, ஏன் பேச மாட்டேன்ற, அவனை போய் பார்க்கலையா கடைசி நேரத்தில் கூட அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்க, அவள் அப்படியே அழுதுட்டு ஃபீலிங்ஸாக பார்த்துட்டு இருக்கா. அடுத்து கட் பண்ணா வீட்டில் ஒரே வாமிட் பண்ணிகிட்டே இருக்கா பயங்கரமாக. அவளால் வயிறு வலி தாங்கவே முடியல. வாமிட் பண்ணி ஒரு கேர்ல நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. ஊர்லேருந்து வர அவ ஹீரோவை அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கா. அப்படியே என்ன நடந்ததுன்னு ஃப்ளாஷ்பேக்காக ஓடுது. ஸ்கூலில் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு கிளாஸ் ரூமாக ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு ஹீரோயின் செக் பண்ணிகிட்டே போக, அப்போன்னு பார்த்து உள்ள வந்து சில சத்தம் கேட்குது. ஊட்டை திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா 4 பசங்க வந்து விளையாடிட்டே இருக்கானுங்க. நீங்கள் இன்னும் கிளம்பல, டைம் ஆகுதுல்லன்னு சொல்ல, இல்லை ஜெயிச்சிட்டோம்ல டீச்சர், கொஞ்சம் பாட்டு சந்தோஷம்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம்னு ப்ளூடூத்தை ஒன்று போட்டு காட்டிட்டு எல்லாரும் ஆட்டம் ஆடிட்டுருக்க. எல்லாருக்கும் விஷ் பண்ணுறா ஹீரோயின், அடுத்து இந்த ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இது கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்க, அதை எடுத்து வாயில் போட்டுக்கிறா. கொஞ்ச நேரத்தில் இவனுங்கெல்லாம் கிளம்பாமல் அவளை அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்ருக்க. மைக்கத்தில் பொத்துன்னு ஹீரோயின் விழ, லெவன் பில் இருக்க ஒரு பொண்ணுக்காக தான் இந்த மருந்தை செட் பண்ணி எடுத்துட்டு வந்தானே ஒரு பையன் சொல்றான், அதுல டீச்சர் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அவங்க வேலையை முடிச்சுட்டு போக, கொஞ்ச நேரத்துல மயக்கத்துலன்னு தெரியற ஹீரோயின் ஒரே வயிறை பிடிச்சிட்டு வலியில் துடிக்கிறா. என்ன நடந்துன்னு தெரியல, உடம்பெல்லாம் ஒரே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. வெளியில் வாட்ச்மேன் உட்கார்ந்துருக்காரு. அவள் அவரை கூட கண்டுக்காமல் நேராக நடந்து போயிட்டே இருக்கா. ரோட்டில் போகிறா, அவள் எங்கே போகிறா ஏது போகிறான்னு தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர்ந்துறா. நம்ம வீடு தானான்னு சொல்லிட்டு ஒத்து குறுகுன்னு பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போய் பத்து தூங்குறா. அடுத்து தான் விடிஞ்சதுமே நமக்கு காட்டினாங்கல்ல இந்த கதையெல்லாம் நடந்ததாக ஹீரோக்கு சொன்ன உடனே ஹீரோ பச்சை பச்சையாக ஹீரோயினை திட்டுறாங்க. வேற எவன் புள்ளையே சுமந்துட்டு ஏன் புள்ளன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முட்டிட்டு அழுது மோதிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில அவனுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடறாரு ஹீரோ. ஃப்ரெண்டுக்காரரா, தப்பெல்லாம் ஊ மேலதான் இருக்கு, அவளுக்கு ஃப்ரீடம் கொடுத்து கெடுத்து வச்சது நீ தான், முன்னாடியே அடுக்கி வச்சிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா, 4 பசங்க ரேப்புடா, இது எவ்வளோ பெரிய கிரைம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. ஹீரோவோ அவங்க அம்மா எப்போ வந்தாங்கன்னு சொல்லிட்டு நேராக உள்ளவ அம்மா அவங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போக, ஃப்ரெண்டுக்காரரையும் மனைவியும் தனியாக விட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரர் சொல்கிறாரு, தப்பெல்லாம் ஊமேல தான், எல்லா விஷயம் எனக்கு தெரியும், நீ ரொம்பவே அசால்ட்டாக இருந்துட்ட, அதனால அந்த மாதிரி நடந்துச்சு, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லி நைஸாக ஷோல்டர் மேலே கையை போட்ட, இதை பாரு அவாய்ட் பண்ணிட்டு உன் வேலையை பார்த்து போயிட்டே இரு, கௌரவம் தானே நமக்கு முக்கியம்னு இவன் அட்வைஸ் போட, அதை பார்த்த ஹீரோனுக்கு கடுப்பாகுது, வெளியில் போடான்னு சொல்லிட்டு அவனை பற்றி விட்டு அவள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கும்போது
இருக்கிற இந்த பக்கம் மாமியார் கறி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அந்த பக்கம் ஃப்ரெண்டு வெளியில் போனார்ல, அவர் வந்து கை எடுத்து கும்பிட்டு அவர் பொம்பளையாடா இப்படி வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கான லிஃப்டை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடுறான். என்ன நடந்ததுன்னு ஹீரோன் கிட்ட கேட்டா, அட்வைஸ் பண்ண ஆள் அனுப்புறேன்னா முன்னாடியே சொல்லிட்டு நான் ப்ரிப்பேராக இருக்கேன், அவன் ஒன்றும் என் புருஷன் கிடையாது, நீ தான் என் புருஷன் சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு இவன் அழுதுட்டு அடம் பிடிக்கிறா. வேற வழி இல்லாமல் இதுவே செஞ்சிடலாம் அப்படின்னு ஹீரோவும் கன்வின்ஸ் ஆகிட்டு நேராக ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாரு, என் கண்ணு முன்னாடி ஒரு குழந்தை ரேப் பண்ணி படுக்கிறது, அதுகிட்ட வந்த போலீஸ் அந்த குழந்தை தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி திருப்பி விட்டு அந்த கேஸையே வாபஸ் பண்ண வச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நாடி ஓடிட்டுருக்கு. நீ இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீ ஏன் ஏந்திரிச்சு ஓடலன்னு உண்மையிலேயே திருப்பி விட்டுருவாங்கன்னு சொல்ல அவளாக கோவத்தில் அந்த இடத்த விட்டே போயிடா. அதுக்கடுத்து ஃபோன் பண்ணி நீ சொன்ன மாதிரி நடந்தது மச்சான்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரனுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ண, அடுத்து மாமியார் கறி உட்காந்துட்டு இவளுக்கு அட்வைஸ் கொடுக்குறா, லத்தியால் நிறைய குழந்தை பெக்க முடியுனா இந்த கல்யாணத்துக்கு நிறைய குழந்தை பிறந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு இவளுக்கு தைரியமாக ஊட்டி விட்டு, நீ என்ன செய்ய நினைக்கிறியோ செய், யாருக்கும் பயப்படாத, உன்னால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுறாங்க, ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாங்க. மாமியார் சொன்ன தைரியத்தில் கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்துடுது ஹீரோயினுக்கு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ எந்திரிக்கிறாரு. அவர் தேவிகா தேவிகான்னு கத்திட்டுருக்க உள்ளேருந்து பதிலே வரல. எங்கே போயிட்டா அவன் சொல்லி ஒரு ரூமாக தேடிட்டு இருக்கும்போது அம்மா மட்டும் உள்ளே இருக்காங்க. மா எங்கே போயிட்டா அவன் கேட்க, அவளுக்கு தேவையானதை செய்ய போயிட்டா அவள் இஷ்டத்துக்கு பண்ண போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அம்மா நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னு இவன் முழப்பிட்டு போக அப்போது அந்த மாமியார் கறி போட்டு கத்துறாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நாலு எச்ச பசங்க அவளுக்கு மயக்கம் வந்து கொடுத்து ரேப் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, அவனுங்க உன் கண்ணுக்கு தெரியல, அவள் பண்ணது உனக்கு தப்பாக தெரியுதான்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. அடுத்து கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் ஹீரோனோட அம்மாவும் ஃப்ரெண்டும் அவளோட தங்கச்சியும் இருக்காங்க. அப்போ ஃபோன் பண்ணுறாரு ஹீரோ, அந்த ஃபோனை அட்டன் பண்ணுற அம்மாவோ இனிமேல் அப்படி தான் சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாங்க. நான் வரேன்னு சொல்ல அபார்ஷன் பண்ண வந்திருக்கலாம், அதுக்காக இவரும் வரேன்னு சொல்கிறாரு. அப்போ வேணான்னு சொல்லி கட் பண்ணி விட்டுறாங்க. இவனா வேலைக்கு போயிடறான். அப்போ மேனேஜர் ஒருத்தர் உனக்கு டிராஃபிக் கிடச்சிருக்காமேன்னு சொல்லி ஜாடமடியாக பேச, இதை பண்ணது அந்த ஃப்ரெண்டுக்கான தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனை போட்டு புரட்டி புரட்டி எடுக்க, அவளை நாலு பசங்க வந்து மயக்கம் வந்து கொடுத்து ரேப் பண்ணியிருக்காங்கடா, என்ன நினச்சிட்ருக்கா அவளை பற்றின்னு சொல்லிட்டு போட்டு அவனை போட்டி போட்டி அடிக்க அவன் மன்னிப்பு கேட்குறான். அடுத்து கட் பண்ணால் ஹீரோவாக அந்த ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. அவளோட ஃபோன் வந்து தங்கச்சி காரிக்கிட்டே இருக்குது. அடுத்து அப்புன்ற ஒருத்தருடைய பையன் வந்து ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. அதாவது அப்புன்ற ஒருத்தர் இந்த ஹீரோயினுக்கு குருவாக இருந்திருக்காங்க. அந்த குரு வந்து இப்போ இல்லை இறந்துட்டாராம். அந்த குரு மேலே ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம், அதனால் அவர் இறந்தது கூட ஹீரோயின் வரல. ஆனால் அவர் செத்தது வந்து சாவு கிடையாது கொலை அப்படின்ற மாதிரி சொல்லி, இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் கடைசி நேரத்தில்ன்னு சொல்லி ஒரு பார்சல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டே இருக்க, அந்த பார்சல் எடுத்துகிட்டு வந்து நேராக வீட்டுக்கு வரா. அப்போ தங்கச்சிக்காரி கால் பண்ணிகிட்டே இருக்காரு ஹீரோன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, ஒரு அன்னவுன் நம்பரும் வந்திருக்குக்கா அப்படின்னு கொடுத்துட்டு போக, அந்த அன்னவுன் நம்பருக்கு ஹீரோன் கால் பண்ண கொச்சியில் தாமா அவன் இருக்கான்னு சொல்லி அந்த நம்பர்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொச்சியில் காட்டுறாங்க. அங்கே ஒரு பையன் வரான், இவன் அந்த நாலு பசங்களை ஒருத்தன் தான். அவனை வந்து ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துட்டு, நான் இங்கே வந்து என் ஃப்ரெண்டு மீட் பண்ண வந்திருக்கேன், நீ இங்கே தான் இருக்கியா, உன் நம்பர் கொடுறா அப்படின்னு கேட்க, அவனும் உங்கள் நம்பர்லேருந்து கால் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன்னு சொல்ல அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்க. நான் கிளம்புற எனக்கு வேலை இருக்குது டீச்சர்னு கிளம்பும்போது ஹீரோன்னு சொல்லி பட்டனை போட்டு விட்டவுடனே அவன் கிறக்கமாயிரான். சரி நான் பக்கத்தில் தான் இருக்கேன், என்னோடய லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப, அங்கேருந்து ஹீரோயினும் வெளியில் வரா. அப்போது ஹீரோயினை ஃபாலோ பண்ண மாதிரி ஒருத்தன் ஹைட்டாக வந்துட்டுருக்கான். என்னம்மா நான் சொன்ன மாதிரி அவன் அங்கே தானே இருந்தான், ஒரு வேலை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் நம்மக்கிட்டன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஹீரோயின் வச்ச ஆள் போல இவர், அவர் சொன்னதுனால தான் இந்த பையன் இருக்கிற இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த நீ உடனே என் கூட்ட வரணும்னு சொல்லி அந்த அடியால் கூட்டிகிட்டு போக, அவனும் நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன் வீட்டில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்த கட் பண்ணால் அந்த பையன் இருக்கான்ல அவன் தங்கியிருக்கிற மேன்ஷனில் காட்டுறாங்க. அவன் நேராக ரூம்குள்ளே போகிறான். அப்போன்னு பார்த்து பசங்க ஒரு பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான்னு சொல்ல அந்த மொட்டை மாடியில் வெயிட் பண்ணிட்டுருக்கிற பொண்ணை போய் மீட் பண்ணி லைட்டாக கஜகஜா குஜுகுஜான்னு சம்திங் சம்திங் இவங்களுக்குள்ளே நடக்குது. ஆனால் அந்த நேரம் பார்த்து அந்த டீச்சர்கிட்டேருந்து மெசேஜ் வருது, எங்கே இருக்கன்னு லொக்கேஷனை ஷேர் பண்ணி விட்டுறான். இந்த பக்கம் ஹீரோயினும் அடியாலும் பேசிக்கிட்டே வராங்க வீட்டுக்குள்ளே. அப்போ இவ திட்டிக்கிட்டே இருக்கா, நீங்கள் இந்த மாதிரி தலைகீழ எல்லாத்தையும் மாற்றினீங்கன்னா எப்படி, எல்லாமே கொலாப்ஸ் ஆகுமே அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் மாறுற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி பேச்சு வாக்கில் இவன் மேலே
மேலே கையை போட்டவுன்னு எறா கையன்னு திட்டி விட்டவுன்னு அவன் ஏந்திரிச்சு இங்கே பாருமா என்னோடய லிஸ்ட்டில் வந்து லேடிஸே கிடையாது, நான் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன், எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க, உங்கள் கல்யாணியத்தா இருக்காங்கள்ல அவங்க போட்ட பிச்சு தான் இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லி, அவங்களுக்காக எதுவனா செய்வேன், அவங்க அமிச்ச ஆள் நீ, உனக்காக எதுவனா செய்வேன், அவங்களோட கதை நாளைக்கு சாயங்காலம் பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து கட் பண்ணால் ஹீரோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது இவளுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீ எதுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லி ஹீரோன் அட்டன் பண்ணி பேச, நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி இவர் மன்னிப்பு கேட்குறாரு. ஆனாலும் ஹீரோனால் ஏற்றுக்கவே முடியல, அவள் கட் பண்ணி விட்டுறா. பக்கத்தில் இருக்கிற அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற லேடிஸ் சொல்கிறாங்க, என் புருஷன் இத்தனை வருஷமாக ஒரு வாட்டி கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டது கிடையாது அவர் பண்ணதுக்கு, நீ பொன்னாட்டிக்கிட்ட இறங்கி போகிறேன்னா நீ ரொம்பவே பெரிய விஷயம் பண்ணுற, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டிகிட்டே இருக்காங்க. அடுத்து கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்க வச்ச அடியாள் இருக்காங்கள்ல அவங்க ரெண்டு பேருமா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரர் வந்தேன்னு, நீ உடனே என் கூட வரணும்னு கூப்பிட, நீங்கள் கிளம்பி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அந்த அடியால் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தயக்கமாகவே இருக்க தனியாக போக வேறு வழியில் போய் தாகணும்னு கிளம்புறா. அடுத்து ஹீரோவோடைய அம்மா வீட்டுக்கு போகிறாரு ஹீரோ. அங்கே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அவ மன்னிப்பு கேட்க, ஆனால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க பையன் பண்ணது தப்பு தான்னு சொல்லிட்டு போட்டு பலான்னு அறிஞ்சிட்டு அவன் என்னந்தாலும் புள்ள இல்லை, அவங்க மன்னிப்பு கேட்டவுடனே அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. அடுத்து ஹீரோயின் அந்த மேன்ஷன் அவன் அட்ரஸ் அனுப்பிச்சான்ல அந்த இடத்துக்கு போகிறா. போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்ணிட்டு சொல்லிட்டு தான் போகிறா. அவளா அதில் பண்ணுறதெல்லாம் அவளுக்கு பிடிக்கவே இல்லை, அதெல்லாம் தட்டி கழிச்சுட்டு ஹீரோயின் கெத்தாக உள்ளே போகிறா. ரிசப்ஷனிஸ்ட் ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட நம்பரெல்லாம் சொல்லி இந்த பையன் இருக்கிற ரூமை கேட்டவுடனே வாங்க காட்டுறேன்னு மேலே கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடம் பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குது, லாட்ஜ் மாதிரியான ஒரு இடம். ஸோ அங்கே இருக்கிற ஆட்களும் வேறு மாதிரி இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருத்தங்களாக பார்த்துட்டு கடந்துட்டு போயிட்டு நேராக அந்த பையன் இருக்கிற ரூமுக்கு போனான். அங்கே அவன் உள்ளே கூப்பிட்றான். உள்ளே போனவுடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமேன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் அந்த பையனுக்கிட்ட எப்படியாவது உண்மையை கறக்கணுன்ற ஒரு பிளான்லேயே அவன் அப்படியே கிட்ட வரும்போது நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறான் அந்த அடியாளுக்கு. ஆனால் அவனுடைய நம்பரே போகவே இல்லை. என்ன செய்யுது கடவுளேன்ற ஒரு தயக்கத்தில் நிற்கிறா. எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருக்க முடியும்னு சொல்லி மெதுவாக வெளியே போகிறான். வெளியே போய் அவள் பேகை வச்சு திரும்பி பார்த்தா திடீர்னு அவன் வந்து கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சவன் அப்படியே மெதுவாக துணியெல்லாம் விலக்கி அவளை தொட்டு பார்க்க நினைக்கும் போது பலான்னு ஒன்று வைக்கிறான் பாருங்கள். அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்டே டீச்சருக்கு. மற்ற நாலு பசங்களும் அங்கே வந்து நிற்கிறானுங்க. இந்த நாலு பசங்களும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ உங்கள் வீடியோ மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது, டைம் எல்லாம் முழுசாக எடுக்கக்கூட, அது கூட இப்போ டிலேட் பண்ணிடும், இதோட இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி இவ்வளோ பச்சை பச்சையாக திட்டுறானுங்க. என்னமோ இவ தப்பு பண்ண மாதிரி இப்போவே அந்த வீடியோ கூட உங்கள் கண்ணு முன்னாடி டிலேட் பண்ணிடும், கூட அந்த ஃபோனுன்னு சொல்லி அந்த பையன்கிட்ட அந்த ஃபோனை வாங்கி வீடியோவும் இவ்வளோ காட்டின மாதிரி டிலேட் பண்ணிட்டு அவன் பாக்கெட்டில் வச்சிருக்கிற அந்த மெமரி கார்டையும் அவன் கையிலே உடச்சி இவ கையில் கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்போவே ஓடிடு அப்படின்ற மாதிரி இவளை போட்டு அசிங்கசியமாக திட்ட அவளுக்கும் வேறு வழி இல்லை. நேராக கதவு தோந்து வெளில போக பார்க்குறா. ஆனால் ரெண்டு பசங்க மட்டும் அவளை போக விடாமல் மடிக்கிட்டே இருக்கானுங்க. வந்தாலும் வந்துட்டா யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி பச்சையாக பேச அவளுக்காக வேறு வழி இல்லாமல் அந்த இடத்து விட்டு கிளம்ப பார்க்குறான். அப்படியே போய் டோரை சாத்துவான்னு பார்த்தா போட்டு தாப்பால போட்டு எல்லாரையும் புரட்டி புரட்டி எடுத்துட்டுருக்கா. ஆனாலும் இந்த நாலு பசங்களும் விடாமல் போட்டு இவளை அடித்து மடக்க ஒரு வழியில் நாலு பேருமா ஒன்றா சேர்ந்து ஹீரோயினை மடக்கி பிடிச்சிடறாங்க. ஒரு கட்டத்தில் அவள் பாக்கெட்டில் வச்சிருந்த ஒரு பார்சலை ஓப்பன் பண்ணால் நல்ல கராத்த பழகி இருப்பா போல பயங்கரமாக. அபு அபுன்னு ஒரு கேரக்டர் சொன்னாங்களே அந்த அபு வந்து இவளுடைய குருநாதர் போல. அவர் கற்றுக் கொடுத்த கராத்தையெல்லாம் இந்த பசங்கக்கிட்ட கெத்தாக காட்டிட்டு நிற்கிறா. அதை பார்த்த பசங்க அலறி அடிச்சுட்டு மூளைக்கு மூளைக்கு ஓடுறானுங்க. ஆனால் மூஞ்சி முகரெல்லாம் உடச்சி போட்டுறா. ரெண்டு பசங்க மட்டும் எஸ்கேப் ஆக பார்க்குறானுங்க வெளியில். அப்போ மேலேருந்து வர சத்தத்தை ரிசப்ஷனிஸ்ட் நல்லாவே கேட்குறான். என்ன நடக்குதுன்னு சொல்லி மேலே ஓடி போய் பார்க்கலான்னு சொல்லி ஸ்டெப்ஸ் கிட்ட வரும்போது படிக்கட்டில் பார்த்தா மணின்ற ஒரு அடியால் உட்காந்துருக்கான்னு பார்த்து பயத்தில் ஓடுறான். அப்படியே போயிட்டு ஃபோன் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த பக்கம் ரெண்டு பசங்க ஓடி வெளியில் வரானுங்க. அவனுங்களை மணியை மடக்கி பிடிச்சிட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வெளியில் வந்து பார்த்தா ஃபோன் பண்ணும்போது போலீஸ்காரரே அங்கே உட்காந்துட்டுருக்காரு ஹீரோயினுக்கு ஆதரவாக. அதை பார்த்த உடனே இவன் பம்பிட்டு கேட்டை சாத்திட்டு நின்றுட்டுருக்கான் சைலண்ட்டாக. அடியாள் இருக்கார்ல அவரோட பங்குக்கு ஒரு நாலரை விட்டு அந்த பசங்களை கீழே தள்ளிவிட
மற்றவங்கள மயக்கத்தில் போயிடறானுங்க. ஒருத்தனை மட்டும் ஹீரோயின் ஒரு வயரை வச்சு பெட்லேயே கட்டி போட்டு வச்சிடா. அவன் மேலே கரெக்டாக அவனுடைய ஆணுறுப்பு மேலே ஒரு பாம்பை வச்சு அதில் திரியை கொளுத்து விட்டு அந்த திரியை இந்த அடியால் பற்ற வைக்க, அடுத்து மாமியார் காரி ஃபோன் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சுதான்னு கேட்க, அவளும் முடிஞ்சிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வரா. அடுத்து இந்த ஒயர் பற்றி எறியும் போது இந்த டீச்சருடைய சபதத்தை காட்டுறாங்க. அதாவது, என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்தேன், உங்களை முத முதல்ல பார்த்தப்போ ஒரு டீச்சரை தான் நான் பார்த்தேன், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை தான் நான் பார்த்தேன், ஆனால் உங்கள் கண்ணுக்கு நான் அப்படி தெரியலல்ல, ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த வாழ்க்கையை பிச்சு போகிறேன், வாழ்ந்துட்டு போங்கன்ற மாதிரி அந்த பாம்பு அப்படியே பற்றி எறிகிற மாதிரி காட்டுறாங்க. அது கிட்ட வரும்போது அப்படியே க்ளோஸ் அப்பில் காட்டிட்டு அந்த சத்தமே வரல அப்படின்ற மாதிரி இந்த அடியால் யோசிக்கிறாரு. அப்போ வாங்க சொல்கிறேன்னு இவ கூட்டிகிட்டு போகிறான். ஸோ பாம்பு வெடிக்கலை, அவங்கள சாகலை, உயிர் பலத்திலே வாழட்டும் அப்படின்ற மாதிரி இவ பிச்சை போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி காட்டிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்து சாரி கேட்டுக்கிறாரு அவர் பண்ணதுக்கெல்லாம். எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ நீ கூட இல்லைல்ல, நான் எப்பவுமே ஒரு நம்பிக்கையாக என் சொந்த காலையும் நிற்கணும்னு ஆரம்பிக்கிறேன். அதாவது, நான் தனியாக இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அபார்ஷனே பண்ணலைன்னு சொல்ல அவர் என்னன்னு கேட்குறாரு. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா, பை பை.